வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் இரண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள பக்கம் எண் 19 பொறுத்துக பார்ப்போமா, யாருக்கு எது கடினம் இல்லை, யார் யாருக்கு எது கடினம் இல்லைன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க, ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சிருவோம், அப்புறமா யார் யாருக்கு எது கடினம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, கரடி. அதுக்கு அடுத்தது மூணாவதா கொடுத்திருக்கிறது வந்து மீன். மீன் போர்த்து வந்து பாருங்க, கூ ல இன் தை கா இல் குழந்தைகள். இந்த சைடு என்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போமா, கா கா டி கற்று கற்றுக்கொள்ளுதல் வானத்தின் தொலைவு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கா பறவைக்கு பாருங்க, வானத்தின் தொலைவு எப்படி இருக்கு, அதுக்கு கடினம் இல்லை, ஓகேவா? அதுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் கரடி. கரடிக்கு என்ன வந்து பயம் இல்ல, காட்டினோட இருட்டு, ஓகேவா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மீன். மீனுக்கு வந்து எது கடினம் இல்ல, அதாவது பெரிய கடல் கூட அதுக்கு எப்படி இல்லையா, பயம் இல்லையா, கடனின் ஆழம் வந்து அதுக்கு தேர்ட் ஒனுக்கு. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எது கடினம் இல்ல, புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கடினம் கிடையாது. அப்ப ஃபோர்த் ஒன் என்னது, கற்றுக்கொள்ளுதல். இப்ப சொல்லுவோமா குழந்தைகளே, பறவைக்கு என்ன மேட்ச் பண்ணும், வானத்தின் தொலைவு சொல்லுங்க. வானத்தின் தொலைவு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கரடிக்கு என்ன மேட்ச் பண்ணும், காட்டின் இருட்டு. மூணாவது பாத்தீங்கன்னா மீன். மீனுக்கு என்ன சொல்லணும், மீனுக்கு ஏதாவது பயம் இல்ல, கடலின் ஆழம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எது கஷ்டம் கிடையாது, கற்றுக்கொள்ளுதல். என்னது, கற்றுக்கொள்ளுதல். நன்றி குழந்தைகளே.